தமிழ்ச்சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களுக்கு வந்து அடையும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ புட்டிங் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் இன்ஜுரி இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன். ஸோ எக்ஸ்டார்ஷன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ 383 செக்ஷனில் அதை பற்றி கொடுத்துருக்கோம். எக்ஸ்டார்ஷன்னா ஒரு வழிப்பறி கொள்ளை, தட் மீன்ஸ் வந்து அச்சுறுத்தி பணத்தை வாங்கிப்போம். வழிப்பறி கொள்ளைன்னு கூட சொல்லக்கூடாது, அச்சுறுத்தி ஒருத்தரை வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு போகிறார். ஸோ இந்த அச்சுறுத்தல் ஆந்தி வேலியும் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து மிரட்டி இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ இதோட மோட்டிவேஷன் வந்து அச்சுறுத்தி அவருக்கு வந்து உயிர் பயம் காமிச்சோ, இல்லை அவரோட சொந்தமான பொருளை எடுத்துக்கிட்டோ, அது மூலமாக அச்சுறுத்தி வாங்குறது தான் இந்த எக்ஸ்டார்ஷன். இதில் செக்ஷன் 383 அண்ட் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை பார்த்தோம். அது இப்போ வந்து 385-89 வரைக்கும். ஸோ இந்த எக்ஸ்டார்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியராக போடப்படக்கூடிய ஒரு செக்ஷன். எஃப்ஐஆர்ஸ் நிறைய இது பற்றி இருக்கும். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி உள்ள காலத்தில் நிறைய வந்து கொள்ளை சம்பவம், வழிபறி, திருட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. மிரட்டி ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறது, ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வெளில வருவார், அவரை மிரட்டி அப்பயே வந்து அந்த காசை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வழக்கு இருக்குது இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு நைட்டில் வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஒரு கத்தியை காமிச்சு இருக்க எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்குறோம், இல்லைனா கொண்டுடுவேன்னு சொல்லி மறத்துறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெறும் எக்ஸ்டார்ஷன் பார்த்தோம். இப்போது புட்டிங் பர்சன் இன் எ ஃபியர் ஆஃப் இன்ஜுரி, அதாவது ஒரு டெத், ஒரு ஃபியர் வந்து எப்போ உண்டாகும், ஒன்று கத்தியை காமிக்கும்போது, இல்லை சப்போஸ் ஒரு கமிட்டே பண்ணுறார். ஸோ கமிட் ஒரு இன்ஜூரி அவங்களுக்கு கமிட் பண்ணுறார், ஸ்லைட்டாக வந்து ஒரு கோடு போட்டார் கத்தியில், இப்போ வந்து இன்ஜூர் ஆகிட்டாங்க, இல்லை தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, அப்போ வந்து இன்னும் வந்து பனிஷ்மெண்ட்டு சிவியர் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டு எக்ஸ்டார்ஷனுக்கே 3 இயர்ஸ். ஸோ இதுக்கு வந்து சிவியர் ஆகிடும். ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி செக்ஷன் 385, ஸோ புட்டிங் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் இன்ஜுரி இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன். முதல் வந்து இன்ஜுரி, புட்டிங் ஃபியர் முதல் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து புட்டிங் ஏ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத், டெத்துக்கு வரைக்கும் ஃபியரை கொண்டு போனால், இல்லை கிரேவியஸ் சர்ட் பண்ணால் 386. அதே விஷயம் கிரேவியஸ் சர்ட் கமிட் பண்ணால், முதல் வந்து பயம் காட்டுறா கிரேவியஸ் சர்ட்டுக்கு, இது வந்து கிரேவியஸ் சர்ட்டை உண்டு பண்ணுறார், அப்போ 387. இன்கேஸ் த்ரெட் அண்ட் ஆஃப் அக்கேஷன் ஆஃப் த நக்கன்ஸ் பனிஷபிள் வித் டெத், அவர் டெத் சென்டென்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு அவர் பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அவர் என்ன கமிட் பண்ணால் கிடைக்குது. ஸோ அது வந்து 388. ஸோ புட்டிங் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் அக்கேஷன் ஆஃப் அஃபன்ஸ் இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன். ஸோ அக்கேஷன் ஆஃப் அஃபன்ஸ் கமிட் எக்ஸ்டார்ஷன், ஸோ அதுக்கு என்ன சொல்கிறான். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 385, ஹூஎவர் இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டார்ஷன் புட் ஏ பர்சன் இஃப் எனி ஃபியர் அட்டம் டு புட் இன்ஜூரி. ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் மேபி எக்ஸ்டெண்டட் டு 2 இயர்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பயங்காமிக்கிறார், இன்ஜூர் பண்ணுறதுவேன்னு சொன்னதுக்காக மட்டுமே அந்த விஷயத்தை இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில், பிகாஸ் அன்ஐடென்டிஃபை பர்சனாக கூட இருக்கலாம். தட் மீன்ஸ் வந்து யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆல் முகம் தெரிந்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபராக கூட இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறார், அந்த வழியாக போலீஸ் வரார், இவங்க எஸ்கேப் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அடையாளம் காட்ட முடிஞ்சு அவங்க அந்த விஷயத்தை செஞ்சுருந்தாலே அதுக்கான பனிஷ்மெண்ட் 2 இயர்ஸ். இப்போ அடுத்தது 386. இதில் வந்து கிரேவியஸ் ஒரு விஷயம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு ஃபியர் மட்டும் காமிக்கிறாங்க கத்தி வச்சு, இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா கிரேவியஸ் அட் அண்ட் ஃபியர் ஆஃப் டெத். ஸோ கிரேவியஸ் அட்ன்றதே ஒரு கொடுங்காயம் ஏற்படுற கூட்டத்துக்கு ஆயுதம் வச்சுருக்காங்க. சாதாரணமாக ஒரு மிரட்டுறது வேற, கத்தியை வச்சு நான் வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறது வேறு. ஸோ அந்த ஃபியர் காமிக்கிறதுக்கு மட்டுமே தே வில் ஹாவ் த இம்ப்ரூவ்மெண்ட், அண்ட் தென் வந்து அதனால் சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த நபருக்கு. ஸோ மேபி 10 இயர்ஸ். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டிகேஷன் ஆன் த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இன்வெஸ்டிகேஷனில் இட் ஷுட் பி ப்ரூவ்ட் ஆன் அந்த மாதிரி ஒரு கமிஷன் நடந்திருக்கு, காயம் பட்டிருக்காங்கன்னா தென் இட் வில் கோ டு எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ். ஸோ நான் வேலபிள் லோக்கல் மெஜிஸ்ட்ரேட் ட்ரையல் அண்ட் தென் ஃபஸ்ட் கிளாஸ், தட் இஸ் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இந்த கேஸுக்கு வந்து சமரசம்லாம் பேச முடியாது. ஸோ இதில் இருக்க எல்லாமே அப்படி தான். ஸோ அந்த கமிட்டிங் எக்ஸ்ட்ராஷன் புட் அட்டம்ப்ட். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ரெண்டு இதுலேயும் வந்து அட்டம்ப்ட் கிடையாது. ஸோ இஸ் ஃபியர் அந்த இதில் வந்து ஃபியர் டு டெத் ஆஃப் கிரேவியஸ் சர்ட். ஸோ அட்டம்ப்ட் வந்து பண்ணுறார், பனிஷ்டு வித் இம்ப்ரூவ்மெண்ட், அப்போ வந்து கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்டெண்டட் டு 3 இயர்ஸ். ஸோ இதில் வந்து பயமூர்த்தி இருக்கார், அட்டம்ப்ட் மட்டும் பண்ணி அட்டம்ப்ட் பண்ணுறார், மேபி வந்து சிவியர் இன்ஜுரி கிடையாது. ஸோ கிரேவியட் அஸ் ஹர்ட்டுக்கான விஷயம் அந்த அட்டம் பண்ணியிருக்காரு தெரிஞ்சால் 7 இயர்ஸ். ஸோ அகெயின் லாஸ் 389. ஸோ இதில் வந்து இட்ஸ் நார்மல்,
ஒரு விஷயம் வந்து கமிட் பண்ணிவிட்டு அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட். இப்போ லாஸ்ட்டு நம்ம 385 வந்து பார்த்தோம், நார்மலாக ஒருத்தர் வந்து அச்சுறுத்துகிறார். 387 பார்த்தோம், அவர் வந்து அதுக்கான கிரேவியஸ் ஸ்டார்ட் பண்ணுறார். 388 பார்த்தோம், கிரேவியஸ் ஸ்டார்ட்டுக்கு ஒரு தட் இஸ் வந்து இன்ஜூர்டு, இது வந்து கமிட்டே ஆயாச்சு, அதனால் அவர் வந்து இன்ஜூர்டு, அவர் வந்து இறந்துருந்தாலும் சரி இல்லை அடிபட்டு 30 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, ஸோ இஃப் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதோ ஆயிருந்தாலும் சரி, ஸோ அந்த பர்சன் யார் பண்ணாரோ லைஃப் இன்